ஷிஃபா மருத்துவமனையின் 51வது ஆண்டு துவக்க விழா நடைபெற்றது. திருநெல்வேலி ஷிஃபா மருத்துவமனையின் 51வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு நிர்வாக இயக்குனர் ஹாஜி எம் கே எம் முகமது ஷாஃபி மற்றும் மருத்துவ இயக்குனர் டாக்டர் முகமது அராபத் ஆகியோர் ஏழை எளியோர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். மேலும் சிறுநீரக நோய் கண்டறியும் சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டு கேக் வெட்டி விழாவை கொண்டாடினர். மேலும் இவ்விழாவை குறித்து நிர்வாக இயக்குனர் கூறுகையில், ஷிஃபா மருத்துவமனை தன்னுடைய 51வது ஆண்டை எட்டியிருக்கிறது. 1971 வருடம் ஷிஃபா மருத்துவமனை என்னுடைய தந்தையார் ஹாஜி எம் கே முகமது ஹுசைன் அவர்களால் இந்த கைலாசபுரம் பகுதியில் இந்த மருத்துவமனை துவங்கப்பட்டது. தனியார் மருத்துவமனை இல்லாத காலத்தில் மக்கள் அனைவரும் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற சிரமமாகவும் இருக்கும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் அதிநவீன மருத்துவ கருவிகளை கொண்டு இந்த மருத்துவமனை துவங்கப்பட்டது. இன்று வரை இந்த மருத்துவமனை இந்த பகுதியிலே இந்த தென் மாவட்டத்திற்கு சிறப்பான மருத்துவ பணி ஆற்றி வருகிறது என்பதை நீங்கள் எல்லாம் அறிவீர்கள். இன்றைக்கு அதிநவீன கருவிகளை எல்லாம் உட்கொண்டு அனைத்து துறைகளையும் சிறந்த மருத்துவர்களை கொண்டு நம்முடைய மருத்துவமனை சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இன்றைக்கு 51வது ஆண்டை முன்னிட்டு இந்த பகுதியிலே வாழக்கூடிய ஏழை மக்களுக்கு தீபாவளியை நினைவுபடுத்தி அவர்களுக்கு இன்றைக்கு சிறப்பான அவர்களுக்கு ஆடை எல்லாம் வழங்கப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து இன்றைக்கு காலையில் இருந்து நம்முடைய மருத்துவமனையில் சிறுநீரகத்தை மருத்துவ முகாம் இன்றைக்கு நடைபெற்றது. நூற்றுக்கணக்கான மக்கள் இந்த முகாமிலே பயன்பெற்று கொண்டார்கள்.
இன்றைக்கு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிற கிட்னி ஃபெயிலியர் என்ற ஒரு விஷயத்தை மக்களுக்கு விழிப்புணர்வு கொண்டு வரும் வகையில் பிரசுரங்களும் மக்களுக்கு விழிப்புணர்வு பிரச்சாரங்களும் செய்யப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு மருத்துவமனை நிர்வாகத்தினர் அனைவரும் சேர்ந்து ஊழியர்கள் அனைவரும் சேர்ந்து இன்றைக்கு இந்த விழாவை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இதைத் தொடர்ந்து இந்த நம்முடைய மருத்துவமனையின் சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய மருத்துவ கல்லூரி நர்சிங் பிரிவு கல்லூரியினுடைய மாணவ மாணவிகளுக்கு இன்றைக்கு அவருடைய படித்த அங்கீகார பட்டம் வழங்க இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய மருத்துவமனை மத்திய அரசாங்கத்தால் அனுமதிக்கப்பட்ட டிஎன்பி என்று சொல்லக்கூடிய மருத்துவ கல்வி பயிலக்கூடிய மருத்துவர்கள் மருத்துவ கல்வி பயிலக்கூடிய அங்கீகாரம் நம்முடைய மருத்துவமனை கிடைத்திருக்கிறது. அதுபோக இமிஎம் என்று சொல்லக்கூடிய எமர்ஜென்சி மெடிசன் என்று சொல்லக்கூடிய மருத்துவ படிப்பு நம்முடைய மருத்துவமனைக்கு கிடைத்திருக்கிறது என்பது மிக பெருமைக்குரிய ஒரு விஷயமாகும். இந்த எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் இந்த மாதிரியான வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய நம்முடைய எல்லாம் உள்ள இறைவனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு மருத்துவமனை ஊழியர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் மற்றும் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். நன்றி, வணக்கம்.